உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிவாமணிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள அமைச்சர் பொன்முடியின் வீடு மற்றும் அலுவலகம் என 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் விழுப்புரத்திலும் அமைச்சர் பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணி வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தை திசை திருப்பவே அமலாக்கத்துறை சோதனை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி பயத்தால் பாஜக அமலாக்கத்துறையை ஏவிவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் பொன்முடி மீது புனையப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்றும் இதனை சட்டப்படி பொன்முடி எதிர்கொள்வார் என்றும் கூறினார். கல்வி பயின்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேலைவாய்ப்பை உருவாக்கி வருகிறார் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேசியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்டுப்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி பேசிய அவர், பெரும்பான்மையினரை நேசிக்கக்கூடியவர்களாக சிறுபான்மையினர் உள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் ஆண்டான் அடிமை நிலையை உருவாக்கி ஆதாயம் அடைய வேண்டும் என்று சிறிய கூட்டம் உள்ளதாகவும் தெரிவித்தார். மதுவால் ஏற்படும் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலையில் மது விற்பனை செய்வது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும், 21 வயதிற்கு கீழ் வருபவர்களை அழைத்து அறிவுரை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 15 இடங்களில் மறுவாழ்வு மையங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐக்கு 11வது முறையாக அவகாசம் வழங்கி சென்னை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டு குட்கா விற்பனை முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா உள்ளிட்ட 11 பேருக்கு எதிராக சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மத்திய அரசு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என கூறி சிபிஐ தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்ட நிலையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது சரக்கு வாகனம் மோதியதில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 கூலி தொழிலாளிகள் உயிரிழந்தனர். தனியார் ஜவுளி தயாரிப்பு ஆலையில் பணியாற்றி வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஜஹாங்கீர் உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் பெருந்துறை நோக்கி சென்றுள்ளார். அப்போது குமாரபாளையம் அருகே எதிரே வந்த சரக்கு வாகனம் மோதியதில் இருவரும் உயிரிழந்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே செல்போன் கடையின் பூட்டை உடைத்து சாக்கு மூட்டையில் செல்போன்களை திருடர்கள் அள்ளிச் சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரத்தில் வழச்சூரைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் செல்போன் கடை வைத்துள்ளார். அவரது கடையை உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களை 2 மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். சிசிடிவியில் பதிவான காட்சிகளைக் கொண்டு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் இடமங்கலம் ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து வார்டு உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 ஆண்டுகளாக குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் பழைய கையெழுத்து மற்றும் தீர்மானங்களை பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆரணி அருகே மின் இணைப்பை துண்டித்த பணியாளர்களை விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆதனூரில் 6 ஏக்கர் நிலத்தில் சேகர் என்கிற விவசாயி நெல் பயிரிட்டுள்ளார். இந்நிலையில் அவரது நிலத்திற்கு தவறுதலாக மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறி மின் பணியாளர்கள் அதனை துண்டித்துள்ளனர். இதையடுத்து விவசாயி சேகர் மற்றும் அந்த பகுதி விவசாயிகள் ஒன்று கூடி மின் பணியாளர்களை சிறைப்பிடித்தனர். மேலும் அவர்கள் தர்ணாவிலும் ஈடுபட்டனர். சிவகாசி அருகே அரசு பள்ளி மாணவர்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடலை திரைப்பட பாடலை போல் பாடிய வீடியோ இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் சத்யா நகரில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள ஓடை பாடலை ஒருமித்த குரலில் ராகத்துடன் கைகளால் தாளமிட்டு பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.